சிறப்பு நிகழ்வு, நூல் வெளியீடு என்கிற அந்த நிகழ்வு, முனைவர் சௌந்தர மகாதேவனின் திருநெல்வேலி நினைவுகள் நூலை வெளியிடுகிறார்கள். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு வண்ணதாசன் அவர்கள், அதனுடைய முதல் படியை பெறுபவர் முனைவர் நூர் முகமது சாதி, சதகுதல் அப்பா கல்லூரியினுடைய முதல்வர் நன்றி. சிறப்பு செய்த பெருமைக்குரிய சாகித்ய அகாடமி விருதாளர் ஐயா வண்ணதாசன் அவர்கள் இப்போது தன்னுடைய சிறப்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பேராசிரியர் சிவசு அவர்கள் தொகுத்த வல்லிக்கண்ணன் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் சாகித்ய அகாடமியினுடைய வெளியீடாக வந்திருக்கிறது. அதை மேலும் வெளியீட்டகத்தின் சார்பிலே எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களுக்கு பேராசிரியர் சிவசு அவர்கள் வழங்கக்கூடிய காட்சி உங்களுடைய கரவொலிக்கு இடையிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி சிவசு ஐயாவின் செயல்பாட்டால் மிக அழகாக துவங்கியிருக்கிறது. அவர் புதுமைப்பித்தன் சார்ந்த சில கேள்விகளை எழுப்பி அதற்கான விடைகள் அளித்தவர்களுக்கு புதுமைப்பித்தனுடைய சிறுகதை தொகுப்பை உங்கள் விசம் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அதைவிடவும் அதைவிடவும் இந்த பேச்சிற்காக நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாக முந்திய நிமிடத்திலே அவர் எனக்கெல்லாம் எழுத சொல்லிக் கொடுத்த வல்லிக்கண்ணன் அவர்களின் தேர்ந்தெடுத்த சிறுகதைகளை சாகித்ய அகாடமிக்காக தொகுத்து சிவசையா தந்திருக்கிறார். சிவசையாவின் கையால் நான் வல்லிக்கண்ணனுடைய சிறுகதை தொகுப்பை பெற்ற நெகிழ்வோடும் மகிழ்வோடும் நான் இந்த புத்தக வெளியீட்டின் வாழ்த்துறைக்காக உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன். இது பொறுமை நெல்லை புத்தக கண்காட்சியின் 4வது நாள். இது நேற்று இந்த அரங்கிலே இரவில் பார்வையாளராக வந்தவர்கள் இந்த நிமிடத்திலே இந்த நிகழ்ச்சியிலே எத்தனை பேர் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நேற்று பார்வையாக இருந்தவர்களில் ஒரு சில பேர் இன்று இருக்கலாம் என்ற அளவிலே நான் இந்த கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். நேற்றைய நிகழ்வில் கவிஞர் நந்தலாலா அவர்கள் பேசினார். நேற்றைய நிகழ்வில் கவிஞர் நந்தலாலா பேசும்போது அவர் 3 புத்தகங்களை பற்றி பேசினார். நீங்கள் நேற்றைய நிகழ்வில் பார்வையாளராக இருந்திருப்பீர்கள் என்றால் சற்று நினைத்து பாருங்கள், உங்களில் எவருக்கேனும் அந்த 3 புத்தகங்களில் ஏதாவது ஒரு புத்தகமாவது நினைவில் இருக்கிறதா என்று தயவுசெய்து நினைத்து பாருங்கள். அதேபோல நேற்று காணிகளை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை திரையிட்டார்கள். நீங்கள் நேற்று அந்த காணி ஆவணப்படத்தை நீங்கள் கண்டு ரசித்திருப்பீர்கள் என்றால் சற்று நினைத்து பாருங்கள், உங்களுக்கு அந்த காணி ஆவணப்படத்தில் ஏதாவது ஒரு காட்சி, எந்த காட்சி நினைவில் இருக்கிறது? அல்லது அந்த காணி குடியிருப்பிலே உங்கள் முன்னால் தென்பட்ட அந்த காணியின் முகங்களிலே எந்த முகம் உங்களுக்கு நினைவில் இருக்கிறது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் எதற்காக எது நினைவில் இருக்கிறது, எது நினைவில் இருக்கிறது உங்களை என்று கேட்கிறேன் என்றால், இந்த
அரங்கிலே இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிற புத்தகம் ஒரு நினைவுகள் சார்ந்த புத்தகம். பேராசிரியர் சௌந்தர மகாதேவன் அவர்கள் அவருடைய கிட்டத்தட்ட 4வது வயதிலிருந்து 14வது வயது வரை அவருடைய வாழ்வு சார்ந்த அல்லது இந்த திருநெல்வேலி சார்ந்த தன்னுடைய நினைவுகளை எல்லாம், திருநெல்வேலி நினைவுகள் என்ற சிவசரியா சொன்னதை போல ஒரு 150 பக்க அளவிலே உள்ள இந்த தொகுப்பிலே முன்வைத்திருக்கின்றார். மறுபடியும் நினைவுகள் என்ற ஒரு பகுதிக்கு வருகிறேன். நேற்றைக்கும் இன்றைக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்முடைய இருப்பது ஒரு இரவு அல்லது இன்றைய பகல் மட்டும்தான் இல்லையா? நேற்றைய இரவு அல்லது இன்றைய முற்பகல் மட்டுமே நமக்கு இடையில இருக்க, நேற்றை சார்ந்த எந்தெந்த நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது என்று கேட்பீர்கள் என்றால், பேராசிரியர் சௌந்தர மகாதேவன் 1978 1992 வரையிலான அவருடைய பால்ய பருவத்திலிருந்து 10 வயதின் படிக்கட்டு வரையிலான அவருடைய வாழ்வு சார்ந்த நினைவுகளை இந்த தொகுப்பிலே முன்வைப்பதற்கு எவ்வளவு கோர்வையான ஒரு நினைவு தொடர்ச்சி அவரிடம் அல்லது நினைவின் அடுக்குகள் அவரிடம் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் எப்போதுமே ஏதாவது ஒன்றை நினைவு வைத்திருக்கிறோம் அல்லது ஏதாவது ஒன்றை மறந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு மறதியின் அடுக்கு, அப்புறம் ஒரு நினைவு நடுக்கு, அல்லது நினைவு நடுக்கு மேல் மற்றொரு நினைவு நடுக்கு என்றே தான் நம்முடைய மூளையின் வெடிப்புகள் நம்முடைய நினைவுகளை சேமித்து கொண்டே வருகின்றன. பேராசிரியர் மகாதேவனின் இந்த திருநெல்வேலி நினைவுகள் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய 4 வயது முதல் அல்லது 14 வயதுகள் வரையிலான அவருடைய நினைவுகளை சார்ந்த பதிவுகளை உள்ளடக்கியது. பொதுவாக ஒரு அடிப்படையான விஞ்ஞானமாக நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், பூமி என்பது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது ஒரு விஞ்ஞானத்தின் பாலபாடம். ஒரு பூமியானது எப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதோ அதே போல மகாதேவன் அவர்கள் இந்த திருநெல்வேலி நினைவுகள் என்ற பதிவிலே தன்னுடைய வாழ்வை சுற்றி கொண்டு அதே சமயத்திலே திருநெல்வேலியின் எல்லா பகுதிகளையுமே அவர் சுற்றி கொண்டு வருவதால் தான் தன்னுடைய நினைவுகள் என்ற பெயரை வைக்காமல் அவர் இந்த தொகுப்பிற்கு திருநெல்வேலி நினைவுகள் என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறார். நாமெல்லாம் திருநெல்வேலிக்காரர்கள் அல்லது பாளையங்கோட்டைக்காரர்கள். ஆணி திருவிழா நிலைய தேர் நம்முடைய ரதவீதிகளிலே ஓடும் என்றால் ஒரு தேருக்கு மிஞ்சி போனால் அது நெல்லையப்பர் தேராக இருக்கட்டும் அல்லது காந்திமதி தேராக இருக்கட்டும் அல்லது சிறு தேர்களாக இருக்கட்டும், ஒரு தேருக்கு என்று ஏற்பட்டது 4 ரதவீதிகள் தான். ஆனால் நினைவுகளின் ரதவீதிகளுக்கு, நினைவுகளின் தேருக்கு அல்லது தேரோட்டத்திற்கு 1%, 2%, 3%, 4% மட்டுமல்ல, அது செல்கிற இடமெல்லாம், நினைவுகள் செல்கிற இடமெல்லாம் அது அதற்கான நடவடிக்கைகளை இட்டு கொண்டே அல்லது புதுப்பித்துக் கொண்டே போகிறது என்று நான் சொல்லுவேன். நினைவு என்பது கிட்டத்தட்ட நினைக்கிறவரின் ஈடாக இருக்கிறது. அதே சமயத்தில் நினைவு என்பது இன்னொரு வகையில் நினைக்கிறவனின் காடாகவும் இருக்கிறது. வீட்டை விட எப்போதுமே நினைக்கிறவனுக்கு காடு மிகுந்த அடர்த்தியாகவும் மிகுந்த பசுமையுடையதாகவும் தான் இருக்கும். நீங்கள் எல்லோரும் அறிந்த அந்த மலையாள கவிஞன் சச்சிதானந்தன் வரியை நீங்கள் நினைவூட்டிக் கொண்டீர்கள் என்றால்,
நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதில் பழக்க முடியாது என்று சச்சிதானந்தம் சொல்லுவார். மகாதேவன் தன்னுடைய இந்த நினைவுகளின் தொகுதியிலே அவர் காட்டை பழக்கவில்லை, காட்டின் மிருகங்களை பழக்கவில்லை, ஆனால் அவர் காட்டுடன் பழகிக்கொண்டே இருக்கிறார், காட்டின் அடர்த்தியுடன் பழகிக்கொண்டே இருக்கிறார், காட்டின் நினைவன்னும் காட்டின் தீராத பசுமையுடன் அவர் பழகிக்கொண்டே இருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய வாழ்வில் சிலருக்கு யுத்தம் போன்ற வாழ்வு, யுத்தம் போன்ற வாழ்வு, யுத்தம் நடத்துகிறது போல அல்லது யுத்தத்தை எதிர்கொள்வது போல உள்ள ஒரு வாழ்வு. யாருக்கெல்லாம் யுத்தம் போன்ற வாழ்வு அல்லது யுத்தத்தை எதிர்கொள்கிற வாழ்வு அமைந்திருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நினைவு என்பது தங்களை தாங்களே பத்திரப்படுத்திக் கொள்வதற்கு ஒழுங்கு கொள்கிற ஒரு ஒரு பதுங்குகுழியாகத்தான் நமது நினைவு இருக்கும். அது யுத்தம் செய்கிறவர்களுக்கு அல்லது யுத்தத்தை எதிர்கொள்கிறவர்களுக்கு. சமுதிர மகாதேவன் அவர்கள் வாழ்வு யுத்தம் செய்கிற வாழ்வும் அல்ல அல்லது யுத்தத்தை எதிர்கொள்கிற வாழ்வும் அல்ல, அவருடைய வாழ்வு மிகவும் அமைதியும் மிகவும் சமாதானமும் நிறைந்த வாழ்வு. ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்வுடைய மகாதேவன் சாருக்கு நினைவு என்பது எப்படி இருக்கும், நினைவு என்பது எப்படி இருக்கும்? அவரே ஒரு பேராசிரியராகவும் அல்லது அவரே ஒரு ஆசிரியரின் மகனாகவும் இருப்பதால் நான் நினைக்கின்றேன் அவருடைய பால்யம் சார்ந்த அவருடைய நினைவு தொகுப்பு நிச்சயமாக அவருடைய முழுப்பெடு செய்திகளிலே அவர் எங்கோ ஒரு மாந்தோப்பின் கிளைகளிலே ஏறி உட்கார்ந்து கொள்வதைப் போலத்தான் இந்த நினைவுகளின் தொகுப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னொரு வகையிலே சொல்லப்போனால் அவர் இருக்கிற பகுதி தசராக்களுக்கு பெயர் போன பத்தாம் தசராக்களை கொண்டாடுகிற ஒரு பகுதி. அப்படி பார்க்க போனால் மகாதேவனுடைய நினைவுகளின் தொகுப்பு என்பது ஒரு திருவிழாவை போல இருக்கும், திருவிழாவை போல இருக்கும் அல்லது திருவிழாவில் தொலைந்து போன ஒருவனைப் போல இருக்கும் அல்லது திருவிழாவில் தொலைந்து திருவிழாவில் தொலைப்பிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவர்களுடைய நினைவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நினைவு என்பது நாமெல்லாம் நாமெல்லாம் தாமிரபரணியிலே கரையிலே வாழ்கிறவர்கள் தாமிரபரணி தீரத்துக்காரர்கள் சொல்வார்கள் அல்லது நாம் அறிவோம், நதிகள் திரும்பி போவதே இல்லை என்று நாம் அறிவோம். ஆனால் நினைவுகளின் நதி என்பது எப்போதுமே பின்னால் திரும்பி பாய்வதாகவே இருக்கிறது. மகாதேவனின் இந்த தொகுப்பிலே இருக்கிற நினைவுகளின் நதி அவருடைய இந்த இந்த 50வது வருட தொடுகிற அவருடைய பருவத்திலிருந்து பின்னால் திரும்பி 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 போய் அவருடைய 14 வயதிலிருந்து அவருடைய 4வது வயது வரை அவருடைய ஆரம்ப பள்ளியிலே எப்போது காலடிக்கு எடுத்து வைக்கிறாரோ அல்லது படிப்பை தூங்குகிறாரோ அதுவரை அந்த 6 திரும்பி போகிறது என்று நான் நினைக்கின்றேன். எழுதுகிறவன் பெரும்பாலும் அறிவுஜீவியாக இருக்க மாட்டான், அவன் எப்போதும் நினைவுஜீவியாகத்தான் இருப்பான். எழுதுகிறவன் அறிவுஜீவியை விட நினைவுஜீவியாகத்தான் இருப்பான், அவன் எப்போதுமே நினைவில் தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான், அவனிடம் எப்போதுமே நினைவேக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நாஸ்டால்ஜியா என்று பொதுவாக அழைக்கப்படுகிற அந்த நினைவும் நினைவேக்கமுமாகவே அவன் தன்னுடைய படைப்புகளில் தன்னை பொருத்திக் கொள்கிறான் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் நகுவன் என்கிற எங்களுடைய மூத்த படைப்பாளியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நகுவன் எழுதியிருக்கிறார் நினைவு பாதை என்கிற ஒரு நாவலை எழுதியிருப்பார். நகுலனுக்கு நினைவு என்பது ஒரு பாதை, தவறுகிற பாதையோ அல்லது அடைந்த பாதையோ அல்லது திரும்பி பார்த்த பாதையோ, அது ஒரு பாதை. நினைவு பாதை என்பது நகுலனின் நல்ல எழுத்துக்களில் ஒன்று. நகுலனின் எழுத்து உத்தியை பொதுவாக பேராசிரியர் சிவசேவி போன்றவர்கள் எல்லாம் கோட்பாட்டு ரீதியாக அது ஒரு மனவோடை உத்தி என்று சொல்வார்கள். மனவின் ஓடையில் எப்போதுமே கனவின் குமிழிகள் நகர்ந்து கொண்டே இருக்கிற வகையிலே தான் நகுலனுடைய படைப்புகள் எல்லாம் அவருடைய
நினைவு பாதைகளிலே நினைவுடையிலே நகர்ந்து செல்கிற ஒரு நினைவின் குமிழ்களாக இருந்து கொண்டே இருக்கும். நேற்று அல்லது இன்று இல்லை என்று நினைக்கிறேன். நம்முடைய இன்று வருவார் என்று நான் எதிர்பார்த்த, கலந்து கொள்வார் என்று நான் எதிர்பார்த்த கலாபிரியா கூட நெல்லையை சார்ந்து நினைவின் தாழ்வாரங்கள் என்று ஒரு நினைவுகளின் தொகுப்பை எழுதியிருக்கிறார். அவருடைய இன்னொரு தொகுப்பான உருள் பெரும் தேர் என்பதும் திருநெல்வேலி வாழ்வு சார்ந்த அவருடைய நினைவுகளின் பதிவுதான். நீங்கள் கலாபிரியாவை அறிந்தது போல சுகாவையும் அறிந்திருப்பீர்கள். சுகா மூங்கில் மூச்சு என்கிற ஒரு தொகுப்பு, அல்லது தாயார் சன்னதி என்கிற மற்றொரு தொகுப்பு, அல்லது வேணுவனம் என்கிற இன்னொரு தொகுப்பு, இந்த மூன்று தொகுப்புகளின் மூலமும் அவர் திருநெல்வேலி நினைவுகளை சார்ந்த பதிவுகளைத்தான் அவர் எழுதியிருப்பார். இன்னும் இரண்டு தினங்களிலே வெளியிட இருக்கிற நாரந்தநாதனும் வேணுவன மனிதரும் கூட திருநெல்வேலியை சார்ந்த அல்லது ஒன்றிணைக்கப்பட்ட திருநெல்வேலி மாவட்டமாக இருந்த கோவில்பட்டி வாழ்வு சார்ந்த அவருடைய நினைவின் பகுதிகளாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆக ஆக எல்லாமே நெல்லையின் நினைவு சார்ந்த தொகுப்புதான். புனைகதை எழுதுகிறவன் நினைவின் மேல் சமயங்களிலே நனவின் மூலம் பூசுகிறான், அல்லது அவனுக்கு நிகழ்ந்த நனவுகளின் மேல் சில சமயம் கனவுகளின் மூலம் பூசுகிறான். சௌந்தர மகாதேவனின் இந்த திருநெல்வேலி நினைவுகள் என்பது ஒரு புனைவு அல்ல, ஆ புனைவும் அல்ல. அது அவருடைய எந்த மூலமுமே பூசப்படாத அப்பட்டமான ஆழ்ந்த பழைய நினைவுகளின் தொகுப்பு ஆகும். மகாதேவனின் களஞ்சியத்தில் நம்முடைய கலாபிரியா எப்படியெல்லாம் மிக நுணுக்கமான நுணுக்கமான தகவல்களை சேகரித்து வைத்திருக்கிறானோ, அதே போல மகாதேவனுடைய நினைவின் களஞ்சியத்தில் இருக்கிற தானியங்கள் அள்ள அள்ள குறையாத தானியங்களாக இருக்கிறது. அவர் தெருவின் அல்லது வீட்டின் அல்லது கதவின் இலக்குகளை ஒரு தபால்காரரை போல ஞாபகம் வைத்துக் கொண்டு அவர் ஒவ்வொரு பக்கமாக எழுதி கொண்டே வருகிறார். அவர் வாழ்ந்த நிலத்தின், வாழ்ந்த தெருவின், வாழ்ந்த பகுதியும் அத்தனை மனிதரையும் அவரவர் பெயர்களோடு அறிந்தவராக இருக்கிறார். பழையங்கோட்டையிலே அவருடைய இளமை பருவத்தை விட்டிருந்த பாண்டிய வாழ்வாளர் தெரு துவங்கி அவர் தினசரி தினசரி நடமாடிக்கொண்டிருக்கிற தெற்கு பஜாரிலும் வடக்கு பஜாரிலும் வழியாக தோன்றும் அவர்களுடைய நினைவுகளின் ஊர்வலம் கிட்டத்தட்ட திருநெல்வேலி டவுன் பகுதியில் இருக்கிற வெஞ்சை விலாசரை அல்லது ரகுவிலாசரை அல்லது விசாக பவன் வரைக்கும் கூட போய்கொண்டே இருக்கிறது. அவருடைய இந்த மொத்த தொகுப்பிலே யாரெல்லாம் ஆதாரமான மனிதர்களாக இருக்கிறார் என்றால், சாரி பாட்டி என்கிற அவருடைய பாட்டி இருக்கிறார். சாரி பாட்டியின் தோழியான சாலாட்சி மாமி இருக்கிறார். சௌந்தர மகாதேவன் அவருடைய அம்மாவை பாட்டியான காமாட்சி பாட்டி இருக்கிறார். அற்புதமான அற்புதமான மகாதேவன் சாரனுடைய தந்தையார் சௌந்தரராஜன் இருக்கிறார். சௌந்தரராஜன் எல்லா முகங்களுக்குமே அப்பாக்கள் இருப்பார். ஆனால் ஆசிரியர் சௌந்தரராஜனை போல ஒரு அப்பாக்கள் இருப்பாரா என்றால் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். எந்த வகையில் என்றால், இந்த நினைவு தொகுப்பின் பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சௌந்தரமாதனுடைய அப்பா ஒரு பச்சை ராலி சைக்கிளை வைத்திருக்கிறார். அந்த பச்சை ராலி சைக்கிளை அவர் எப்படியெல்லாம் துடைத்து துடைத்து ஒரு தியானம் போல தனசரி அந்த காரியத்தை செய்வார் என்பதை மிக நயம்பட மகாதேவன் அவர்கள் இந்த தொகுப்பிலே பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே மகாதேவன் கலந்திருக்கிற கூட்டங்களில் எல்லாம்
அவருடைய சொந்த பகுதியின் கதவுகளை திறக்கும் போதெல்லாம் அவருடைய தந்தையார் அவருடைய மயூத்து பணாவிலே எப்படி மை அடைப்பார், அல்லது அந்த ஒரு சிறு துணியை கொண்டு எப்படி அந்த மைக்கரை துடைப்பார் என்பதை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பார். இந்த நினைவு தொகுப்பிலும் கூட அவர் எப்படி அந்த மையேற்று பணாவிலே மை அடைப்பார் என்பதை பற்றி எல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். அவர் வீட்டிலே துவங்குகிற ஒரு பெரியமையும் அத்தையும் போலத்தான் பேராட்சி அம்மனையும் ஆயிரத்தம்மனையும் அவர் சொல்லுகிறார். அவர் ஆயிரத்தக்கா என்று தான் சொல்கிறார், அல்லது பேராட்சி என்று தான் சொல்கிறார். ஒன்றுவிடாமல் ஒன்றுவிடாமல் அவர் எந்தெந்த பள்ளிகளெல்லாம் படித்தார்களோ அந்தந்த பள்ளிகளின் ஆசிரியர்கள் பெயர்கள் அனைத்தையும் சொல்கிறார். அவர் யார் யாரெல்லாம் சக மாணவர்களாக அவருடன் இருந்தார்களோ அந்த சக மாணவர்களின் அத்தனை பெயர்களையும் சொல்லுகிறார். இத்தனை பெயர்களையும் இட்டு இட்டு புள்ளிகளாக இட்டு 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 அவர் ஒரு முனைவின் கோலமாக அல்லது முனைவின் அழியாத கோலமாக இட்டிருக்கிற இந்த தொகுப்பு தான் இந்த திருநெல்வேலி நினைவுகள் என்கிற தொகுப்பு. நண்பர்களே, நீங்கள் நிச்சயமாக தெரியும், இந்த அரங்கை விட்டு புத்தக கண்காட்சியை நுழையும் போது எந்த அரங்கிலே நியூசெஞ்சுரி புக் ஹவுஸில் இந்த புத்தகம் இருப்பதாக பேராசிரியர் சொல்கிறார். நீங்கள் நிச்சயமாக அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்தீர்கள் என்றால் என் ரசனையளவில் எனக்கு பிடித்த பகுதியில் போல உங்களுடைய பாலியத்தை அல்லது உங்களுடைய பதில் பருவத்தை நினைவூட்டுகிற அற்புதமான பகுதிகள் எல்லாம் அந்த புத்தகத்திலே இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த சுதந்திர மகாதேவன் ஆரம்ப பள்ளியிலே படிக்கும் போது முதல் முதல் ஒரு தேவாலயத்திலே சார்ந்த ஒரு பள்ளியிலே படிக்கிறார். அந்த தேவாலயத்திலே ஒரு துக்க ஆராதனை நடக்கிறது. சாலமன் என்கிற அந்த தேவாலயம் சார்ந்த ஊழியம் அந்த துக்கமணி, பெரிய துக்கமணி அது, அந்த பெரிய துக்கமணியை அவர் அசைக்கிற காட்சி, இவரை இவரிடம் உண்டாக்குகிற இந்த இளம் நான்கு அல்லது ஐந்து வயது சிறுவரிடம் உண்டாக்குகிற ஒரு பதற்றத்தை அவர் மிக அருமையாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் இருக்கிற பகுதியிலே வெங்கு பாஷாவின் வீடு என்று ஒரு வீடு இருக்கிறது. நான் எத்தனை தான் விழுங்கு நிலையில் இருந்தாலும் அல்லது நடுத்தர நிலையில் இருந்தாலும் நாம் வசிக்கிற அல்லது புழங்குகிற ஒரு பகுதியின் மத்தியில் ஒரு பெரிய தனவந்தரின் வீடு. நான் சொல்ல உடனடியாக நினைவுபடுத்திக் கொள்வேன் என்றால் எங்களுடைய சுடலமாடம் கேவித்தரு அல்லது மேலரதவியின் பக்கத்திலே இருந்தால் எங்களுக்கெல்லாம் தழவாய் முதலியார் வீடு என்கிற ஒரு பெரிய அரண்மனை போன்ற ஒரு வீடு தான் நினைவுவர். அந்த வகையிலே சுதந்திர மகாதேவன் சாருக்கு அப்படி ஒரு நினைவுக்கு வருகிற வீடு தான் வெங்கு பாஷா முதலியார் வீடு. நீங்கள் அந்த பகுதி, நான் அந்த பகுதியை எழுதுகிறவனாக இருந்தால் அது ஒரு நாவலின் பகுதியாக நான் ஒரு அத்தியாயமாக வைத்திருப்பேன். எனக்கு இப்போது அவர் பார்க்காத ஒரு வெங்கு பாஷாவை தெரியும். அவர் பார்க்காத அவருடைய மூத்த மகனான சண்முகராஜாவை தெரியும். அந்த சண்முகராஜாவின் கல்யாண ஊர்வலம் எப்படி நடந்தது என்பதை நான் நிச்சயமாக என்னால் வர்ணிக்க முடியும். எப்போதுமே ஒரு மூத்த படோடவிதமான ஒரு இளவரசனை போன்ற ஒரு மூத்த மகன் இருக்கிற குடும்பத்திலே மிகவும் மிகவும் சாதுவான இன்னொரு மகன் இருப்பான். அப்படி ஒரு வேலப்ப ராஜா இருக்கிறார். அந்த வேலப்ப ராஜாவுக்கு குதிரைகளும் குதிரையை சார்ந்த லாயங்களும் மீது அக்கறை. பிரிட்டிஷ் காலத்திலே குதிரை லாயகமாக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு லாயம் அந்த வெங்கு பாஷா முதலியாரின் வீட்டில் இன்னும் இருக்கிறதாக நம்முடைய சுதந்திர மகாதேவன் அவர்கள் பதிவு செய்கிறார். இதை தவிர அவர் தன்னுடைய சிறிய வயதிலே ஒரு பாலும் கிணற்றில் அல்லது ஒரு பழைய புகழப்படாத ஒரு கிணற்றின் பக்கத்திலே போய் இவரும் இவர்களுடைய நண்பர்களும் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய விளையாட்டில் யாராவது தவறி அந்த பழைய கிணற்றில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு பக்கத்திலே பட்டறை போட்டிருக்கிற ஒரு கொல்லாசாரி வந்து இவர்களை பிடித்து இழுத்து கொண்டு போய் தன்னுடைய பட்டறை அருகிலே உட்காட்ட வைக்கிறார். எனக்கு அந்த கொல்லாசாரியின் பட்டறையும் இந்த பாழ் கிணற்றிலிருந்து இவர்கள் அழைத்து செல்லப்பட்டு அங்கே உட்கார்ந்து உட்காட்டி வைக்கப்பட்டிருப்பதும் ஒரு கதை. நான் அந்த அந்த கொல்லாசாரியாக நான் மாறிக்கொள்வேன்.
நான் எப்படியெல்லாம் அவர்களை திட்டி அல்லது ஏசி இந்த கிணற்றடியில் இருந்து இந்த பட்டறைக்கு அழைத்து வந்து கொண்டேனோ, அதற்கு பிறகு அதையெல்லாம் விட நான் அவர்களிடம் மிகுந்த அன்பாக இருக்கிற ஒரு பொல்லாசாரியாக நான் இனி மாற்றிக்கொள்வதற்கான இடத்தை எல்லாம் அவர் எழுதியிருக்கிற இந்த பத்தி எனக்கு தருகிறது. அவர் படித்த பள்ளிகள் எல்லாம் இணையாக கிறித்துவம் சார்ந்த பள்ளிகளாகவே இருக்கிறது. ஃபாதர் ஃபெலிக்ஸ், ஃபெலிக்ஸ் ஆர் ஃபெலிக்ஸ் என்று நினைக்கின்றேன், ஃபாதர் ஃபெலிக்ஸ், அவர் தன்னுடைய நீண்ட ஃபாதர் அங்கிகளுடனே அந்த தாழ்வாரங்களில் நடந்து கொண்டு கொண்டிருப்பார் போல எளிதாக கற்பனை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு தலைமை ஆசிரியர் அல்லது சேவியர் கல்லூரி அல்லது புனித வளனார் கல்லூரி போன்ற ஒரு கல்லூரியின் தாழ்வாரங்களிலே ஒரு நீண்ட அங்கியுடைய ஒரு பாதிரியார் கண்காணித்துக் கொண்டே நடந்து வருகிற ஒரு காட்சி யாராலும் கற்பனை செய்யக்கூடிய காட்சி தான். அப்படி அந்த ஃபாதர் ஃபிலிக்ஸ் வருகிறார், எதிரே மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், எதிரே தலைமை ஆசிரியர் அல்லது முதன்மை ஆசிரியர் வரும்போது சற்று சுவரோடு சுவராக அப்பித்தானே நாம் போவோம், அப்படி ஒரு பையனை கூப்பிடுகிறார். நீ கணிதத்தில் எத்தனை மதிப்பெண் என்று கேட்கிறார். 80க்கு மேல் ஒரு எண்ணை சொல்கிறார். உடனே ஃபாதர் ஃபிலிக்ஸ் தன்னுடைய பக்கவாட்டு பையிலிருந்து ஒரு சாக்லேட்டை எடுத்து கொடுக்கிறார். இன்னொரு பையனை கேட்கிறார், அவனும் அதே போல 80க்கு மேல் என்று சொல்கிறார். ஃபாதர் ஃபிலிக்ஸ் இடது பக்கத்து சட்டை பையிலே இருந்து ஒரு வாதாங்கொட்டையை எடுத்துக் கொள்கிறார். நண்பர்களே, நினைத்து பாருங்கள், நான் ஏன் 80க்கு மேல் ஒரு நாளும் எடுக்காமல் போனேன், கணிதத்தினர் நான் வருத்தப்படுகிறேன், எனக்கு கிடைக்காமல் போன அந்த சாக்லேட்டுகளை விடுங்கள், எனக்கு கிடைக்காமல் போன அந்த வாதாங்கொட்டைகளுக்காக நான் வருங்குகிறேன். நண்பர்களே, அந்த மாதிரியான வருத்தத்தை அல்லது அந்த மாதிரியான மகிழ்ச்சிகளை உண்டாக்குகிற பதிவுகளை எல்லாம் அடுத்தடுத்தாக சுதந்திர மகாதேவன் வைத்திருக்கிறார். அவர் அவருடைய தந்தையாருடன் மார்க்கெட் என்று அறியப்படுகிற அந்த தனசிறு சந்தரிக்கு போவது வழக்கமாக இருக்கிறது. ஒரு ஒரு படைப்பாகி அல்லது படைப்பு மூலம் அல்லது அழகியல் மூலம் உடையவன் என்ன செய்வான், பார்த்தவர்களெல்லாம் பேசுவான் அல்லது பார்ப்பவர்களெல்லாம் இவரிடம் பேசுவார்கள். அப்படி பார்ப்பவர்களெல்லாம் இவரிடம் பேசுகிற ஒரு மனிதனாகத்தான் அல்லது சிறுவனாகத்தான் சௌந்தரராஜன் இருந்திருக்கிறார். அங்கே கருவேப்பிலை இருக்கிற ஒரு பஞ்சவரணம் மட்டா இவனிடம் வந்து ரொம்ப அருமையாக எப்போதுமே தினசரி பேசுகிறார். இவர் கவிதைகளிலே கூட கண்ணீர் ஊசி தண்ணீர் ஊசி என்ற அவருடைய தொகுப்பிலே கூட குறிப்பிட்டிருக்கிற அந்த திம்மராஜபுரத்து அக்கா, திம்மராஜபுரத்திலிருந்து இவருடைய வீட்டுக்கு நோர் விற்க வருகிற அக்கா, இந்த தொகுப்பிலே கிருஷ்ணம்மா அக்கா, இந்த தொகுப்பிலுமே அவர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதைவிட நண்பர்களே, நாம் எல்லாம் அறிவோம், நாம் முடித்திருத்துகிற கடைகள் எல்லாம் இப்போது மிகுந்த நாகரிகம் அடைந்து விட்டன. குளிரூட்டப்பட்ட வசதிகள், நீல விளக்குகள், இன்றைய நாகரிக முடி அமைப்புகள் எல்லாம் ஊட்டப்பட்டிருக்கிற சுவர்களுடைய நமக்கு என்னை போன்றவர்களுக்கு உள்ளே நுழைய தயக்கம் தருகிற கருத்து முடி திருத்தகங்கள் எல்லாம் வந்துவிட்டன. சௌந்தர மகாதேவன் சாரும் அவருடைய தந்தையாரும் வழக்கமாக கடந்த கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக முடி திருத்திக் கொண்டிருந்த ஒரு ஒரு முடி திருத்தகத்தை தாண்டி அண்ணாச்சி அவர்கள் அந்த இடத்தை சார்ந்த வாடகை உயர்த்தப்படுவதாலும் போட்டிக்கு மிக நாகரிகமான செலவுகள் வந்துவிட்டதாலும் அவர் கடையை மூடி விடுகிறார். கடையை மூடி வருகிறவர் தன்னுடைய முதுமையின் காரணமாக அவருக்கு யாரெல்லாம் வாடிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ அந்த வாடிக்கையாளர்கள் வீடுகளுக்கு போய் முடித்திருத்த ஆரம்பிக்கிறார். அப்படி ஒரு தடவை சௌந்தர மகாதேவன் சாரின் தகப்பனாருக்கு முடித்திருத்த வரும்போது சௌந்தர மகாதேவன் ஐயாவின் அப்பாவின் கைகளை பிடித்துக் கொண்டு அந்த காந்தி அண்ணாச்சி சொல்கிறார், ஐயா, நான் இருக்கிற காலம் வரைக்கும் உங்க தலைவர் வேற யார்கிட்டையும் கொடுத்துடப்படாது, நான் உசுரோடு இருக்க காலம் வரைக்கும் நான் தான் உங்களுக்கு பண்ணுவேன், உங்களுக்கு மாத்தம் இல்லையா சின்னையாவுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற இது எல்லாம் இது எல்லாம் என்னை போன்றவர்கள் அல்லது அடுத்த நிகழ்விலே பேச இருக்கிற நான் நாஞ்சிநாதன் போன்றவர்கள் அல்லது மாரந்தநாதன் போன்றவர்கள் எல்லாம்
அல்லது தமிழ்ச்சங்களை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் ஒரு சிறுகதைகளை எழுதி காட்ட வேண்டிய அல்லது காட்ட நிச்சயமாக காட்ட வேண்டிய ஒரு துன்பியலான வாழ்வு என்று நான் சொல்லுவேன். அவர் குரங்கின் கண்களை போல இருக்கிற நாகல் பழங்களில் இருக்கிற அந்த கங்கை கொண்டான் பேராட்சி அக்காவை பற்றி கூட இந்த தொகுப்பிலே எழுதியிருக்கிறார். உச்சினி மகாளியம்மன் கோவிலிலே உப்பு வீட்டு ஒருவர் தன்னுடைய ராவண சமுத்திரத்திலிருந்து வருகிற உப்பு மூலையை தன்னுடைய சைக்கிளிலே ஏற்றிக் கொள்வாராம். அந்த உச்சினி மகாளி கோவிலின் பலுக்கல் ஒன்று இருக்குமாம். அந்த பலுக்கல் முன்னால் தன்னுடைய உப்பு மூலை சார்ந்த அந்த சைக்கிளை நிறுத்திவிட்டு நெடுஞ்சாங்கடையாக அந்த உச்சினி மகாவியை வணங்கிவிட்டுத்தான் அவருடைய தினசரி வியாபாரத்தை தொடங்குவாராம். இதையும் இதையும் அந்த உப்பு வியாபாரியாக வருகிற கதிரவேல் அண்ணாச்சியும் நிச்சயமாக நான் கதைகளிலே எழுதியிருக்க வேண்டிய ஒரு பாத்திரமாகத்தான் நான் நினைக்கிறேன். இப்படியாக இப்படியாக மனிதர்கள் மூலம் இவர் திருநெல்வேலியை காட்டுகிறார். அல்லது திருநெல்வேலியை காட்டும் போதெல்லாம் எந்தெந்த மனிதர்களெல்லாம் அவர் பார்த்திருக்கிறாரோ அந்தந்த மனிதர்களெல்லாம் அவர் நம் கண்ணினால் கொண்டு நிறுத்துகிறார். கலாபிரியா நினைவின் தாழ்வாரங்கள் என்று சொன்னாலும், சுகா மூங்கில் மூச்சு என்று சொன்னாலும், ஞானதிநாதம் வேணுதன மனிதர்கள் என்று சொன்னாலும், சௌந்தர மகாதேவன் திருநெல்வேலி மனிதர்கள் என்று சொன்னாலும், அல்லது இனிமேல் இனிமேல் வர இருக்கிற எங்களின் அடுத்த தலைமுறை படைப்பாளிகளில் உதாரணமாக சொல்லப்போனால் எம்எம்டியனோ அல்லது கார்த்திக் புகழேந்தியோ அல்லது இங்கே இருக்கிற இளம் படைப்பாளியான விஜயராமனோ அல்லது மூன்று நாட்களுக்கு முன்னால் இந்த அரங்கிலே 7வது வகுப்பு படிக்கிற அந்த சூடாமணி தன்னுடைய புத்தகத்தை அரங்கேற்றி பேசினாலே அந்த சூடாமணியோ மறுபடியும் தமிழ் மொழியை பற்றிய நினைவுகளை சொல்லிக்கொள்ளும்படியாகத்தான் தீராத நினைவுகளை உண்டாக்கியபடியே தீராத நினைவுகளுடன் தான் திருநெல்வேலியும் திருநெல்வேலி வாழ்வும் இருக்கிறது என்று சொல்லி இந்த அருமையான புத்தகத்தை நமக்கு திருநெல்வேலி நினைவுகள் என்ற பெயரில் வழங்கியிருக்கிற இந்த சௌந்தரநாதன் அவர்கள் அவருடைய இந்த பதின்பருவம் தாண்டிய அதற்கு பிந்திய வாழ்வையும் அதை சார்ந்த நினைவுகளையும் இதே போல் இன்னும் ஒரு தொகுப்பாக அல்லது இன்னும் சில தொகுப்புகளாக அவர் பதிவிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் 4 வயதிலிருந்து 14 வயது வரை கிட்டத்தட்ட 10 வயதின் மத்தியிலே அவர் நிற்கிற பருவம் வரை எழுதியிருக்கிறார். 10 வயது தாண்டிய பிறகுதானே மிக அருமையான இளமை பருவம் எல்லாம் வரும். அதை பற்றிய நினைவுகள் எல்லாம் நீங்கள் பதிவு செய்ய வேண்டாமா சாந்தரமாகவன் சார்? பதிவு செய்யுங்கள். யார் யாரெல்லாம் திருநெல்வேலியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஒரு சிறிய அழகியலோடு அல்லது சிறிய கூர்மையான மனதின் விளிம்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் பதிவு செய்வதற்கும் அல்லது பிறரிடம் கையளிப்பதற்கும் நிறைய நிறைய நினைவுகள், தீராத நினைவுகள் இருந்து கொண்டிருக்கிறது சொல்லி இந்த நெல்லை வாய்ப்பை வழங்கிய இந்த நெல்லை பொறுமை நெல்லை 5வது புத்தகத்தின் காட்சியின் குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.